வணக்கம். அரிய செய்திகள் பார்க்க ஆரம்பிக்கலாமா? முதல் செய்தி ஸ்க்ரீனை காமிச்சுடுறேன். முதல் செய்தி, நம்மளுடைய அமெரிக்கா இருக்கா இல்லையா, அவங்களுடைய ஜார்டனில் அவங்களுக்கு ஒரு போஸ்ட் டவர் 22 அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த ட்ரோன் வந்து தாக்கியிருக்கு. தாக்கி 3 அமெரிக்க வீரர்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க. 34 பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா, எனக்கு தெரியாது, இது வந்து வேறு யாராவது தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பைடன் என்ன சொல்கிறாரு, இதுக்கு தக்க பதிலடி கொடுத்தே தீருவோம் அப்படின்னு. அமெரிக்கா மேலேயே கை வச்சிட்டாங்க. இந்த காதா வார ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் கை வச்சுருக்காங்க. நேராக இது வந்து பெரிய லெவல் எஸ்கலேஷன் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா அமெரிக்கா கிட்டே டைரெக்டாக இது வரைக்கும் மோதலை. அவங்கக்கிட்ட போனீங்கன்னா அவங்க படையை வந்து இறக்குவாங்க. இப்போ தான் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அடுத்தது, ரஷ்யா வந்து அவங்களுடைய போர்க்கப்பல் வந்து, அதாவது சப்மரைன் சொல்லுவோம், அதை வந்து தண்ணியில் கடலுக்கு அடியில் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கடலுக்கு அடி வழியாக வந்தாங்க எதிரிகள் அப்படின்னா எப்படி தாக்குறதுன்னு சொல்லி ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்து அங்கே இருக்காங்க, அங்கே போய் எப்படி தாக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரில் சொல்லுவோம், ஒத்திகை, இதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க ரஷ்யா. இது எங்கன்னா தென் சீன கடல், அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அடுத்தது, போயிங்கோடைய பிரச்சனை நம்ம ஒரு மாதமாகவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு கதவு பிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கேன். 171 விமானம் தரையிறக்கிட்டாங்கன்னு, அப்புறமா திரும்பி இன்னும் விரிசல்கள் கதவு அந்த காக்பிட் விண்டோவில் விரிசல் இருந்ததுன்னு, அப்புறம் இன்ஜின் ஃபயர் ஆகிடுச்சுன்னு. ஸோ இந்த போயிங்கோடைய புது விமானம் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க இவங்க யுனைடெட் ஏர்லைன்ஸ். ஏன்னா அலாஸ்காவும் யுனைடெட் ஏர்லைன் ரெண்டு தான் வந்து இவங்கள்ட்ட பெருசு பெரிய லெவலில் உபயோகிக்கிறாங்க. இப்போ இவங்ககிட்டேருந்து அந்த ஆர்டர்லாம் வந்து சேராமல் இருக்கவும் இவங்க வந்து அடுத்த கம்பெனியான ஏர்பஸ் கிட்ட போய் பேச்சுவார்த்தையாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஏர்பஸ் கிட்டேருந்து விமானம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருக்காங்க. எல்லாத்தையுமே அரசியல் ஆக்கிறது நம்ம ஊரில் மட்டுமா, எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. இது வரைக்கும் அமெரிக்கன் ட்ரூப்ஸை இந்த மாதிரி ட்ரோன்ஸ் ஆல் இல்லா விமானம் வந்து தாக்கினது பார்த்தோன்னா அக்டோபர் 18 ஒரு தடவை அடிச்சிருக்கு. 19 சில பேருக்கு இது சேதம் ஆயிருக்கு. அப்புறம் 26 திருப்பி ட்ரோனால் அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. அப்புறம் நவம்பர் 17, நவம்பர் 23 சிரியாவிலேருந்து, 25 அதாவது சிரியாவில் நார்த் சிரியாவில் அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் 25 திரும்பி அட்டாக் பண்ணாங்க. 9, 20 ஜனவரி 20. ஸோ இத்தனை தடவை வந்து அமெரிக்கன் ஆர்மி பேஸஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரோன். இதை வந்து அரசியலாக எப்படி கலப்புறாங்கன்னா, பைடனுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல, அவருக்கு வந்து சரியாக அமெரிக்காவை நடத்திட்டு போக தெரியல அப்படின்னு சொல்லி அடுத்த பிரதமர்கள் வந்து அடுத்த பிரசிடெண்ட்டுக்கான இடத்துல வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வீக்னஸஸாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது, மனிதன் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் என்பதற்கு சாட்சியாக வடகொரியாவில் இந்த வாரத்தில் 2வது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஏவுகணை அனுப்புகிற மாதிரி, அதாவது தண்ணிக்குள்ளேருந்து பிச்சிட்டு வெளில வரும். நம்ம ஒரு படத்தில் விஜய் வருவார் இல்லையா, தண்ணியிலேருந்து சொயின்னு மேலே வருவார், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. போன வாரம் வந்து இந்த புல்வாசல் அப்படிங்கிற ஒரு ஏவுகணை வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதோடைய தொடர்ச்சியாக இது வந்து இப்போ தொடர்ந்து நார்த் கொரியா, அதாவது வடகொரியா பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது நாங்கள் கடல்லேருந்து கூட வெளில வச்சுட்டு தாக்குவோம். என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இது வந்து கிட்டத்தட்ட 7000 செகண்ட் ட்ராவல் பண்ணி, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒரு ஐலாண்டில் போய் இது வந்து தாக்கியிருக்கு. நாங்கள் அவ்வளவு துல்லியமாக அவ்வளோ தூரத்தில் தாக்குவோம் அப்படின்னு எச்சரிக்கை செய்கிறாங்க. இதுக்கு என்றைக்கு தான் ஒரு எண்டு கார்டு போட போகிறாங்கன்னே தெரியல. ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன் வச்சுட்டு நான் அடிப்பேன் அடிப்பேனா எங்கே அது ஒரு தீர்வா அப்படிங்கிறது புரியல. இஸ்ரேல் காசா போருக்கு அப்புறமா அமெரிக்காவில் இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான சமம் வந்து ரொம்ப நிறையா ஏறியிருக்கான், தாண்டவம் ஆடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்டி முஸ்லீம் மூமெண்ட், அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்காம இருக்கிறது, அப்புறம் நிறையா இடத்துல அவங்கள வந்து கொலைகள்லாம் நடந்திருக்கு, சின்ன பையன்லாம் வந்து கொலை செஞ்சுருக்காங்க, அந்த ஷூட்டிங்லாம் மால் ஷூட் அவுட்லாம் நடந்தது. பாலஸ்தீனுக்கு எதிராக ரொம்ப பெரிய
போராட்டமாக வந்து 180% வந்து அந்த ஆன்டி முஸ்லீம் வந்து ஏறி இருக்கு அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதியாக இருந்த உலகம் திடீர்னு எல்லா இடத்துலையும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது தாய்வானுடைய ஏர்லைன், அவங்களுடைய பைலட்ஸ்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரைக்குக்கு போக போகிறோம் அடுத்த மாதம் வர லூனார் நியூ இயர்லேருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த சங்கம் வந்து அவங்க கிட்ட பேசி அந்த வேலை நிறுத்தத்தை தவிர்த்துருக்காங்க. இந்த ஏர்லைனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைலாம் அழகாக இருக்கா, இது வந்து ஸ்பெஷல் லிவரி ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நார்த் அமெரிக்கா யூரோப்புக்கெல்லாம் போக போகிற ரெண்டாவது பெரிய ஃப்ளைட் சைனா ஏர்வேஸ்க்கு அப்புறமா. அடுத்தது ஜப்பானுடைய ஸ்லிம் ஸ்மார்ட் லேண்டிங் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் இன் மூன் அப்படிங்கிறது பின் பாயிண்ட் லேண்டிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்யூரேட்டாக 55 மீட்டரில் வந்து இப்போ இறங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதோடைய சோலார் பேனல் சூரியனை நோக்கி இல்லாமல் திரும்பிடுச்சு. எங்கே போனாலும் இந்த டெக்னாலஜியில் ஒரு சில குளறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து 9 நாள் கழித்து அதுக்கு சிக்னலை கொடுத்து ஒரு வழியாக திருப்பிட்டாங்க. ஆனால் இது நம்ம சந்திராயன் மாதிரி ஃபுல்லாக இருக்க போதோ அப்படின்னா இல்லை, இது வந்து லூனார் நைட்டு அதாவது அந்த 14 நாள் ராத்திரி பொழுது வரும் சந்திரனுக்கு, அந்த சந்திரனுடைய 14 நாளை தாக்கு பிடிக்காது, இது அவ்வளோ நாள் இருக்கிற மாதிரி நாங்கள் வடிவமைக்கலை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஜாக்ஸா. அமெரிக்கா வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹோல் இருந்த ஆர்டர் துருக்கிக்கும் கிரீஸுக்கும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களில் விற்கிறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸோடைய ரீசெண்டான போராட்டத்தில் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க, மோனாலிசாவுடைய பெயிண்டிங்கில் சூப் எடுத்து கொட்டியிருக்காங்க. கொட்டிட்டு அங்கே நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நமக்கு வாழ்வாதாரம் சாப்பாடு இதெல்லாம் முக்கியமா, இல்லைனா இந்த ஆர்ட்டு இதெல்லாம் முக்கியமா, இதை போய் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ பார்த்துக்கிறீங்க நம்மளுடைய மக்கள்லாம் வந்து பார்த்துக்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க.